மாமா மாம்பள மாம்பள வெளிய வாங்க. என்ன மாமா இந்த நேரத்துல? வெளிய வாங்க. என்னமா தண்ணி எதுவும் எடுத்து வைக்கல இவ? இவளுக்கு இதே வேலை மாமா, தண்ணி கூட எடுத்து வைக்கல. ஏ சிட்டு சிட்டு, ஐயோ மாப்ள கத்தி காரியத்துக்கு எடுத்துறானே, வாங்க மாப்ள, அட வாங்க மாப்ள. என்ன மாமா உண்ணுக்கு போறதுக்குலாம் என்ன கூப்பிட்டு இருக்கீங்க? ஐயோ மாப்ள அதெல்லாம் எதுவும் இல்ல, அங்க பாருங்க. என்னமாமா இதெல்லாம் சரக்கு மாப்ள? அது ஒண்ணுல்ல மாப்ள, ஊர்ல இருக்கும்போது பக்கத்து வீட்டு கணேசன் கம்பெனி கொடுப்பான், இங்க தனியா சரக்கு அடிக்க ஒரு மாதிரி இருந்துச்சா, அதான் மாப்பிளம் கூட பார்க்காம உங்களை கூப்பிட்டேன். அட பாவி. என்ன மாப்ள, மாமா கூட எப்படி சரக்கு அடிக்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா? உங்களுக்கு மரியாதை குறைவா இருந்துச்சுன்னா நீங்க போய் தூங்குங்க மாப்ள. அட மட்டி பயலே, சும்மா இருந்த குழந்தையை கிள்ளி விட்டுட்டீடா. இனி அந்த குழந்தை அழுகிற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குமே. இவன் கூட சேர்ந்து குடிச்சு அப்புறம் மரியாதை கொடுக்கலன்னு அவகிட்ட போட்டு கொடுத்துட்டானா? அதெல்லாம் போட்டு கொடுக்க மாட்டேன் மாப்ள. கேட்டுச்சு மாப்ள, உங்க மைண்ட் வைஸ் பத்தி எனக்கு தெரியாதா? அதுக்கில்ல மாமா, ஒரே ஒரு கோட்டு தான் இருக்கு, அது எனக்கே பத்தாது. அதான் மாப்ள கொஞ்சம் நல்லா பாருங்க. மாமா சரி நம்ம குடிப்போம் மாப்ள. என் சிட்டு வேலை தான் மாப்ள, அப்படி இப்படி செய்வா. ஆனால் மனசு தங்கமான மனசு மாப்ள. எங்க மாமா வேலை செய்யறா? அம்மா இல்லாத பொண்ணு மாப்ள, கொஞ்சம் செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன். நீங்கள் தான் மாப்ள என் சிட்டை ஒழுங்காக பார்த்துக்கணும். பத்திரமா பார்த்துப்பீங்களா மாமா? உங்களுக்கு தெரியாது மாமா, அவள் பண்ணுற வேலைலாம் எவ்வளோ டார்ச்சர் கொடுக்குறா தெரியுமா? உங்களுக்கு என்ன, உங்கள் பொண்டாட்டி சின்ன வயசுலேயே மண்டையை போட்டாங்க, நீங்கள் சிங்கிளாக பேச்சுலராக ஜாலியாக இருக்கீங்க. என் பொண்டாட்டி மண்டையை போட்டேன் மாப்பிள, அதான் பக்கத்து வீட்டு சரோசா இருக்குல்ல மாமா. மாப்பிள்ள நீ நினைக்கிற மாதிரி டச்சிங் கிச்சிங்லாம் இல்லை, ஒன்லி சைட்டிங். செம்மையாக இருக்கும். சரியான ஆள் தான் பா நீ. மாப்ள செகண்ட் ரவுண்டு மாப்ள, தண்ணி தேஞ்சிருச்சு, நான் போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். போடி போ, என்னைக்காச்சும் ஒரு நாள் சரோஜாவோட மாட்டுவேன், அப்போ இருக்கு உனக்கு. தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணை குத்தினா, தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணை குத்தினா, சூரியன் வலிக்கு செதில் வந்தது மாமி, கண்ணை கத்தி காதில் விட்டது மாமி மாமி. யோசிட்டு யாரோ போன மாதிரி இருந்துச்சு. Thank you.
ஏ தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, ஏ தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, ஏ சூரியன் ஒளிக்கு சேத்தில் விழுந்தது மாமி. எங்க உங்களுக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா? இதை எங்க அப்பா பார்த்தாருன்னா என்ன நினைப்பாரு? உங்க அப்பா தாண்டி வாங்கி கொடுத்தான். நீங்க குடிச்சிட்டு எங்க அப்பா மேல பழி போடுறீங்களா? நீங்க குடிகாரன்னு தெரியாம உங்க தலையில கட்டி வச்சாரு பாருங்க, அந்த நல்ல மனுஷன் யாரு? உங்க அப்பானா? ஏய், இப்ப தாண்டி தண்ணி தீண்டு போச்சுன்னு உள்ள தண்ணி பிடிக்க போயிருக்கான். ஐயோ சிட்டு, அழாத சிட்டு. உங்க அப்பா லட்சணத்தை இப்ப காட்டுறேன், உள்ள வா. வாங்க, நானும் காட்டுறேன். இங்க பாரு. ஆளை காணோம், எங்க போயிட்டாரு, எங்க போனாரு? இப்பதாண்டி தண்ணி எடுக்க வந்தாரு. அவர் எங்க இருக்காரு நான் காட்டுறேன், வாங்க. பாத்தீங்களா, அவரே டிராவல் பண்ணி வந்த டயர்ல தூங்கிட்டு இருக்காரு, அவர் மேல போய் பழி போடுறீங்க. ஏய் பாத்தியா, கொய்யா பழம் வாசனை வருது. நான் சொன்னப்ப நம்பலல, பாரு உங்க அப்பன் குடிச்சிருக்கான். அந்த மாதிரி திருட்டு வேலைலாம் உங்களுக்கு தான் தெரியும், அவர் ஒரு குழந்தை மாதிரி. யாரு? உங்க அப்பாவா? இவ்வளவு நேரம் என் கூட தானே வர, இந்த ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே கொய்யா பழம் வாசனை வருது. பயங்கரமான கேடியா இருப்பான் போல. பாத்தீங்களா, எனக்கு கொய்யாப்பழம் பிடிக்கும்னு எங்கள் அப்பாவுக்கு தெரியும், அதனால தான் வாங்கிட்டு வந்திருக்காரு. சிட்டு, என்னம்மா இந்த நேரத்தில்? ஹே, இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியாது. மாப்பிள, நீங்கள் எப்போ வந்தீங்க? யோ யோ, உலக மகா நடிப்பையா இது? இப்போ நாங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கோன்னு உனக்கு தெரியாது. தெரியாது மாப்பிள. ஒன்றும் இல்லைப்பா, நீ ஊரில் இருக்கும்போது எனக்கு டெய்லி கொய்யாப்பழம் வாங்கிட்டு வருவியா? கல்ல ஊர்லேருந்து வரும்போது எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலன்னு நினச்சேன், ஆனால் நீ வாங்கிட்டு வந்துருப்பேன்னு எனக்கு தெரியும், அவர்கிட்ட சொன்னேன், அவர் நம்பலையா, அதனால தான் கூப்பிட்டு வந்து காமிச்சேன். எனக்கு தெரியாதம்மா உனக்கு கொய்யாப்பழம் எவ்வளோ பிடிக்கும்னு. அடேங்கப்பா. மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் தன் மகள் உலகத்திலேயே மிகப்பெரிய முட்டாள் என்று. கல்யாணம் இஸ் எ டேஞ்சர் மாமா, தனிதனியும் ஏத்துக்க தாமா, கொண்டாட்டி வந்தாலே பே ஒரு கோமா, சந்தோஷம் எல்லாம் என்ன செஞ்சோம் போதவில்லை, என்ன வேணும் ஒன்றும் புரியவில்லை, தப்பு தண்டா செய்யவில்லை, சத்தியமான நல்ல புள்ள.